செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு. அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க. ஹாப்பி, மகிழ்ச்சி. தேங்க்யூ. இன்று நாம் வந்திருப்பது ஒரு அரசியல் சொற்பொழிவு கிடையாது. இன்று ஒரு நாள் வகுப்புக்கு வந்திருக்கிறோம். இது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியும் கிடையாது. இட் இஸ் நாட் அ என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம். மிமிக்ரி, காமெடி அந்த மாதிரிலாம் இல்லை. நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறது ஒரு சிகிச்சை, ட்ரீட்மெண்ட். நமக்கு வியாதி வந்தால் என்ன பண்ணுவோம்? ஒரு வைத்தியரை போய் பார்ப்போம். உலகத்தில் இருக்கிற எல்லா வைத்தியர்களும் என்ன பண்ணுறாங்க? ஊசி போடுறாங்க, மருந்து கொடுக்குறாங்க, மாத்திரை கொடுக்குறாங்க, பொடி கொடுக்குறாங்க, லேகியம் கொடுக்குறாங்க. சில பேர் சிட்டுக்குருவி லேகியெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த அக்குபஞ்சர், நியூரோதெரபி, முத்ராரைக்கி, பிராணி ஹீலிங், டச் ஹீலிங், இயற்கை வைத்தியம், இந்த மாதிரி நமது வாழ்க்கையில் நிறைய வகையான வைத்தியங்கள் எல்லாம் பார்த்துருக்கோமா? இப்போ நீங்கள் வந்திருக்கிறது அந்த மாதிரி எந்த வைத்தியம் கிடையாது. இது ஒரு சிகிச்சை, ஆனால் நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டுருக்கிற மாதிரி கிடையாது. ஒரு வித்தியாசமான சிகிச்சை. இதற்கு பெயர் செவி வழி தொடு சிகிச்சைன்னு பேருங்க. ஆங்கிலத்தில் அனாட்டமிக் தெரப்பின்னு பேர். இந்த சிகிச்சையில் நல்லா கவனிங்க, எந்த வியாதிக்கும் எந்த ஒரு மருந்தும் கிடையாது. அதை விட முக்கியமான விஷயம், உங்கள் வியாதி என்னன்னு எங்கிட்ட சொல்லவே வேண்டாம். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ஒரு வியாதி வந்தால் டாக்டர் போய் பார்ப்போம். அவர் என்ன பண்ணுவார், என்ன வியாதின்னு கேட்பார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது பேசுவீங்க. ஏன்னா நமக்கெல்லாம் இருக்கும் டிசீஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு வரலாறு. என்னையா கேட்டீங்க அப்படின்னு ஆரம்பிப்போம். இங்கே உட்காந்துருக்காங்கள பக்கத்தில், சும்மா எதுக்கு வந்தீங்கன்னு கேளுங்களேன், ஒன்றரை மணி நேரம் பேசுவாங்க. நானும் 7 வருஷம் முன்னால் முதல்ல மதுரைக்கு பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன்னா தலை கிருகிருன்னு சுத்துச்சு முதல்ல. அப்போ தான் ஹாஸ்பிட்டல் போனேன், சுகர்னு சொன்னாங்கன்னு ஒரு ஸ்டோரி ஆரம்பிக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் அங்கே போனேன், இங்கே போனேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், ஜப்பான் போனேன், ஜாக்கி ஜானை பார்த்தேன். இதில் ரிப்போர்ட் வேறு கையில் ஒரு 50 ரிப்போர்ட் படித்து பட்டம் வாங்கின மாதிரி. சில பேர் பாதி கொண்டு வந்திருப்பீங்க, மீதி வீட்டில் வச்சுட்டு வந்திருப்பீங்க. அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம்லாம் இல்லைங்க. இங்கே பாருங்கள், உங்களோட நோய் என்னென்னு எங்கிட்ட சொல்ல வேண்டாம். ரிப்போர்ட்டெல்லாம் தேவையில்லை. இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு, பிளட் டெஸ்ட்டு, எம்ஆர்ஐ அதுவும் தேவையில்லை. மருந்து மாத்திரையும் கிடையாது, செலவும் இல்லை. உடனே எல்லோரும் யோசிப்பீங்க, தம்பி வேறு என்னப்பா நீ பண்ணுவேன். இந்த செவி வழி தொடு சிகிச்சைன்னு போர்டில் போட்டிருந்துச்சே, ஒருவேளை நான் இறங்கி வந்து ஒவ்வொருத்தர் காதையாக தொடுவனா? அதுவும் கிடையாது. சரி என்னதான்ப்பா பண்ணுவே நீ அப்படின்னு கேட்டால், சொன்னால் நம்ப மாட்டீங்க, எங்கிட்ட யாராவது சிகிச்சைக்கு வந்து என்ன தெரியுமா பண்ணுவேன், இந்த மாதிரி சேரில் உட்கார சொல்லுவேன் நோயாளிகளை. நான் இந்த மாதிரி டேபிளில் மைக்கு பிடிச்சி உட்காந்துக்குவேன், சிகிச்சை ஆரம்பிக்கும். சிகிச்சை எப்படி தெரியுமா, நான் 5 மணி நேரம் தொடர்ந்து பேசுவேன், அதை நீங்கள்லாம் கேட்கணும், இதுதான் ட்ரீட்மெண்ட். உடனே சில பேர் யோசிச்சிருப்பீங்க, இந்த கொடுமைக்கு அந்த கொடுமையே பரவாயில்ல போல் இருக்குன்னு. நாங்களே ஏற்கனவே சுகர் பிபின்னு நொந்து நூடுல்ஸ் ஆகி 15 வருஷமாக கஷ்டப்பட்டு அவஸ்தப்பட்டு ஏதோ ஹீலர் பாஸ்கர் வராருன்னு யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்தோமே அப்படின்னு பஸ்ஸை பிடிச்சி இருக்கிற வேலை வெட்டியெல்லாம் வச்சுட்டு இங்கே வந்து உட்காந்தா, தம்பி ஒரு பவர் பாயிண்ட் இல்லை, ஒரு குரூப் டான்ஸ் இல்லை, மிமிக்ரி இல்லை, நீ வாட்டுக்கு மைக்கை பிடிச்சி நீ தங்கிலே சிங்கிளாக உட்காந்து 5 மணி நேரம் மொக்க போட்டு பேசுவியாமா? நாங்கள்லாம் கேட்கணுமாம்மா, எனக்கு என்ன தலையெழுத்தா போப்பா, தெரிஞ்சால் வந்திருக்க மாட்டேன்னு சில பேர் யோசிப்பீங்க. இந்த மூஞ்சியை பார்த்தா கண்டுபிடிச்சிருவேன் யார் யோசிச்சிங்கன்னு, எனக்கு சைக்காலஜி தெரியும். உங்களுக்கு என்ன இப்போ நோய் குணமானா போதுமா இல்லையா? எப்படி குணமானா என்ன? நமக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா, குணப்படுத்துறதா இருந்தால் மருந்து மாத்திரை சாப்பிட்டு தான் குணப்படுத்தணும். இது என்ன தில்லால கடையா இருக்கு எங்க, எனக்கு புரியலீங்க. ஒரு நோயை மருந்து மாத்திரை சாப்பிட்டா தான் குணமாகுங்கிறது என்னால் ஏற்றுக்க முடியல. அது எப்படி மருந்து இல்லாமல் குணமாகும்னா யாருமே நம்பவே மாட்டேங்கிறாங்க. புரிந்து கொள்ளுங்கள், மருந்து இல்லாமல் எல்லா வியாதியும் குணப்படுத்த முடியுங்க, உங்களுக்கு குணமானா போதுமா இல்லையா? சரிங்க, இங்கே பாருங்கள், இந்த 5 மணி நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், எனக்கு எந்த வியாதி வராதுங்க,
வந்தேன் நான் டாக்டர்லாம் போய் பார்க்க மாட்டேன், மருந்து மாத்திரை சாப்பிட மாட்டேன், நானே சரி பண்ணிக்குவேன். எவ்வளோ தில்லா சொல்கிறேன், ஏன் தெரியுமா? எனக்கு எந்த வியாதி வந்தாலும் மருந்து இல்லாமல் மாத்திரை இல்லாமல் எனக்கு நானே எப்படி குணப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியுங்க. எனக்கு ஒரு வித்தை தெரியும், டெக்னிக், ஒரு சுச்சமோ ஒரு மெத்தட். எனக்கு தெரிஞ்ச அந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு 5 மணி நேரம் ஆகுதுங்க. இந்த 5 மணி நேரத்தில் என்ன பேசுவேன்னா, உடம்புனா என்ன, ரத்தம்னா என்ன, இந்த உறுப்புகள் என்னென்ன வேலை செய்யுது, இந்த சுகர், பிபி, ஆஸ்துமா, தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸ், மூட்டு வலி, முழங்கால் வலி, கர்ப்பையில் கட்டி, கிட்னில் கல், ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ், எக்ஸிமா, டான்சில், தைராய்டு, இதெல்லாம் ஏன் வருது, வரும்போது உடம்புல என்ன நடக்குது. இப்படி வந்த நோய்க்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்கள, மருந்து மாத்திரை கொடுக்குறேன், இதை குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லி மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மருந்து மாத்திரை என்ன செய்யுது? அந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டு நோய் குணமாகலையில்ல, இப்படி குணமாகாத நோய்களை ஒரு மருந்து இல்லாமல் மாத்திரை இல்லாமல் எப்படி குணப்படுத்துவது என்பதை சொல்லி கொடுப்பதுக்கு 5 மணி நேரம் ஆகுதுங்க. இப்போ ஒரு கேள்வி, சர்க்கரை வியாதியை குணப்படுத்த முடியும்னு சொல்கிறாங்களா முடியாதுன்னு சொல்கிறாங்களா? முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் போங்க, சர்க்கரை வியாதியை குணப்படுத்த முடியாது, வாழ்நாள் ஃபுல்லாக மாத்திரை சாப்பிடணும். ஒரு நோயை குணப்படுத்த முடியாது என்று சொல்பவரை நீங்கள் எப்படி டாக்டர் என்று கூறுகிறீர்கள்? இதா கேள்வி. அப்புறத்துக்கு படிச்சுட்டு வந்தாங்களாமா? இல்லைங்க, தமாசாலாம் கேட்கல, நான் சீரியஸாக பப்ளிக்காக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன். பிபியை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல, பிபி வந்தால் குணப்படுத்த முடியாது, வாழ்நாள் ஃபுல்லாக மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? குணப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு போய் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வரணும்? கேன்சரை குணப்படுத்த முடியாது, எய்ட்ஸை குணப்படுத்த முடியாது, ரொமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் குணப்படுத்த முடியாது. ஹலோ, என்னங்க விளையாட்டாக இருக்குது? எந்த வியாதியுமே குணப்படுத்த முடியாதாமா? இதுக்கு டாக்டர்னு பேராமா? இதுக்கு சுகாதாரத்துறை இயக்கமாமா? யோசிச்சு பாருங்கள், எல்லாரும் புரிந்து கொள்ளுங்கள். எல்லாமே எந்த வியாதி இருந்தாலும் மருந்தாமலாம் குணப்படுத்த முடியும். பல பேர்த்துக்கு ஆச்சரியமாக இருக்கும், சில பேர் யோசிப்பீங்க, தென்ன இந்த பையன் எந்த மருந்து மாத்திரை இல்லை, எந்த ஒரு மிஷினும் இல்லை, சும்மா மேடையில் வந்து உட்காந்துட்டு மைக்கு பிடிச்சிட்டு எல்லா வியாதியும் குணமாகுன்னு சொல்கிறானே, ஒருவேளை லூஸாக இருப்பானோ அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க. நான் பேச 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 அதுக்கப்புறம் தெரியும் யார் அப்படிங்கிறது. மருந்து இல்லாமல் மாத்திரை இல்லாமல் அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்த முடியும். அது என்னன்னு தெரியணும்னா 5 மணி நேரம் ஆகும், வெயிட் பண்ணணும். இங்கே பாருங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த சிகிச்சையில் மருந்து மாத்திரையெல்லாம் கிடையாது. ஏன் தெரியுமா மருந்து மாத்திரை இல்லை இல்லைங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னால் கோயம்புத்தூர் ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன், ஒரு 400 பேர் வந்திருந்தாங்க. காலைல 10 மணிக்கு மைக் பிடிச்சா 4 மணிக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சு. எல்லாம் முடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரிலாம் செய்யுங்க, எல்லா வியாதியும் குணமாயிரும், கிளாஸ் முடிஞ்சிருச்சு, ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்கன்னு கேட்டேன். ஒரு அம்மா, பாட்டி அம்மா எந்திரிச்சு, தம்பி எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னாங்க. சொல்லுமா அப்படின்னு, காலையிலிருந்து நீயே பேசிகிட்டு இருக்கிறியே, டாக்டர் எப்போ தான் வருவாங்கன்னு கேட்டாங்க. இன்னைக்கு யாராவது அந்த மாதிரி கேட்கக்கூடாது, அப்புறம் கேட்ட கோவம் ஆகுது. அதனால் ஒவ்வொரு வார்த்தையும் மருந்துங்க, இங்கே வார்த்தை தான் மருந்து. நான் ஒரு அம்மா பெற்றுக்கிட்ட குழந்தை, ஒத்துக்கிறீங்களா? இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு அம்மா பெற்றுக்கிட்ட ஒரு குழந்தை தானே. இந்த குழந்தை பெற்றுக்கிட்ட அம்மாவில் உட்காந்துருக்கீங்கள, ஒரு கேள்வி, எப்படி குழந்தை பெற்றுக்கிட்டீங்க? இட்லி தோசை பொங்கல் சாப்பிட்டீங்க, உள்ளே போய் ஒரு கர்ப்பப்பையில் குழந்தை 1 ரூபாய் வெளியே வந்துச்சா? இப்போ ஒரு கேள்வி, உங்கள் குழந்தைக்கு கண்ணுக்காது மூக்கெல்லாம் இருக்கு இல்லையா, இதை டிசைன் பண்ணி கொடுத்தது படித்த அறிவா, உடம்புல ஏற்கனவே இருக்கிற அறிவா? இதான் கேள்வி. எல்லாரும் யோசிங்க. இங்கே பாருங்கள், நமக்கு 2 அறிவு இருக்குது. ஒன்று படித்தது, காலேஜ், ஸ்கூலில், இன்டர்நெட், விக்கிபீடியாவில் போய் படித்தது. இன்னொன்று உடம்புல ஏற்கனவே